நாளிலே உங்களோடு கொஞ்ச நேரம் வார்த்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் அதிகாரம் பதினேழாவது வசனத்தினுடைய முற்பகுதியை வாசிக்க கேட்போம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி நான்கு பதினேழு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த எந்த ஆயுதமும் கரங்களை உயர்த்தி ஆமை என்று சொல்லும் அது வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் உனக்கு ரோதமாய் குடும்பத்திற்கு உரோதமாய் பிள்ளைகளுக்கு உரோதமாய் நம்முடைய ஸ்தோத்திரம் சபைகளுக்கு விரோதமாய் எழும்பப்பட்ட எழும்பின ஆயுதங்கள் அது வாய்க்காதே போகும் அது ஒன்றுமில்லாமல் போகும் அது கிரியை இல்லாமல் போய்விடும் சொல்லுங்கள் மை மயுண்டாகட்டும் இந்த ஒரு வார்த்தைகளை மனதில் வைத்து கொள்ளுங்கள் உனக்கு உரோதமாய் உனக்கு உரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த திட்டங்களும் தேவ ஜனமாகிய தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கு உரோதமாய் போடுகிற திட்டமானாலும் நமக்கு உரோதமாய் செய்வனை வைப்பு ஏவல் மந்திர சக்திகள் பொல்லாத கிரிகள் திட்டு முறைப்பாடு சாப சொல் பழி சொல் ஏழன சொல் நமக்கு விரோதமாக எழும்புகிற மக்கள் எவ்வளவு பெரிய கிரிகளானாலும் அது வாய்க்காதே போக பண்ணுகிற கர்த்தர் அவர் உங்களோடு தான் இருக்கிறார் அவர் உங்கள் அருகிலே தான் இருக்கிறார் அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் தான் இருக்கிறார் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்று தாவிது சொன்னது போல கத்தர் எங்களோடு இருக்கிறார் கைவித்து சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் குடும்பத்தின் மக்களோடு அவர் இருக்கிறார் நீங்கள் பயணத்தினாலும் சரி ஒருவேளை வேலைக்கு போனாலும் சரி குடும்பத்தில் வீட்டில் இருந்தாலும் சரி எங்கு இருந்தாலும் கத்தர் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்கு உரோதமாய் எழும்பப்படுகிற எந்த ஆயுதமும் எந்த கிரிகளும் எந்த சட்ட திட்டங்களும் எந்த காரியமும் அது வாய்க்காதே போகும் பிரைசலுடலூயா வாய்க்காதே போகிடும் கத்தருடைய வார்த்தை நீங்க மனதில் வைத்து கொள்ளுங்கள் ஒரு நாள் ஆண்டுடைய வார்த்தையின்படியே தேவன் இஸ்ரவேல் மக்களை காணான் தேசத்திற்கு அழைத்து செல்வதற்கு பயணப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்பொழுது யாத்திராகும் அம்ம புஸ்தகம் ஸ்தோத்ரம் பதினான்காம் அதிகாரம் இப்படி வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்ரம் ஒன்று முதல்

ஈஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு அதற்கு எதிராக அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே சமுத்திர கரையிலே ஆலயம் இறங்குவீர்களாக புத்திரரை குறித்து இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே அவர்கள் தேசத்திலே திகைத்து தெரிகிறார்கள் திகைத்து திரிகிறார்கள் வானாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவார் வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான் சொல்லுவான் இந்த வார்த்தைகளை கவனிக்கிறீங்க கத்தருக்கு மயமுண்டாகட்டும் ஆண்டவருடைய திட்டத்தின்படியே அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை மோசே என்கிற ஒரு தேவ மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர் மூலமாய் காணான் என்கிற அந்த ஆசீர்வாதமான தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார் அழைத்தது யார் கர்த்தர் நடத்துகிறது யார் மோசே இரண்டு பேரும் தேவனுடைய திட்டத்தின்படி ஆண்டனுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்திற்கு நேராய் நடத்தி கொண்டு போகிறார்கள் வைத்து சொல்லுங்க அலூயா கத்தர் கத்தர் மூலமாய் மோசே நடத்தி கொண்டு போகிறார் ஆண்டவர் சொல்றாரு நீ கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக கரையிலே கடலனுடைய அந்த கரையிலே பாளையம் இறங்குங்கள் என்றான் அங்கே இருக்கிறாங்க இதை பார்த்து பார்வோன் கேள்விப்பட்டு சமுத்திரம் அவர்களை அடைத்து போட்டது அவர்கள் திகைத்து திரிகிறார்கள் லூயா அந்த இடத்துல கரையிலே பாளையம் இறங்குங்கள் என்று சொன்னது யார் கர்த்தர் சில நேரத்தில் கர்த்தருடைய நடத்துதலும் தேவனுடைய திட்டமும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் கரையிலே பாளையம் மருங்குங்கள் அங்கே இருங்கள் என்று சொல்கிறார் பார்வோன்னு சொல்கிறான் அலைஞ்சு திரியிறாங்க அவங்க சமுத்திரம் அவர்களுக்கு அடைத்து போட்டது என்று தைசலால் அத்துடைய பிள்ளைகளே யோசித்து பாருங்கள் சமுத்திரம் அடைக்க முடியுமா கத்தர்லாம் நம்மளை அழைச்சார் கை வைத்து சொல்லுங்கள் அல்ல லூயா கத்தர் அந்த ஜனத்தை அழைத்தார் பார்வை நினச்சது போல் இன்றைக்கி அநேக மக்கள் நம்மளை குறித்து நினைக்கிறாங்க இவங்க இப்படி ஆயிடுவாங்க அப்படி நடந்துருவாங்க இவங்க இப்படி போயிடுவாங்க இப்படி நடந்துருக்கும் இப்படி வச்சிருன்னு சொல்லி நம்மை குறித்து என்னென்னமோ நினைக்கிறாங்க அப்படியா நினைக்கிறாங்களா இல்லைங்களா நம்மை அழைத்தது யார் கர்த்தர் நம் நடத்துகிறது யார் கர்த்தர் அழைத்தவர் நடத்துகிறவர் கத்தர் ஆனால் நம்முடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்திப்பார் நம்மை அவரை பாதுகா நம்மை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் நம்மை வழி நடத்துகிறவர் நமக்கு வழி சொல்லி தருகிறவர் அவருடைய எல்லா தேவைகளையும் கத்தர் சந்திக்கிறவர் அவர்தான் வனாந்தரத்தில் நீங்கள் பாளையம் மறங்குங்கன்ட்டாங்க அங்கே பாளையம் மறங்கி அங்கே இலைப்பாறிக் கொண்டு இருக்கிறார்கள் சொல்ல லூயா ஆனால் பார்வோனும் அவனோடு வந்த அந்த படையும் தேசத்தில் அலைந்து திரிகிறார்கள் அடைத்து போட்டது அவர்கள் அப்படித்தான் அவர்களை ஜெயித்து விடலாம் கொன்று விடலாம் என்று பார்வோன் நினச்சது போல இன்றைக்கு அந் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படி தான் முடிஞ்சிடும் நடக்காது வராது கிடைக்காது அவங்க இனிமேல் முன்னேற மாட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு நினப்பாங்க நான் ஒன்று சொல்கிறேன் இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களை என்னையும் ஒரு போதும் கைவிட மாட்டார் ஒரு நாள் நம்மை விட்டு விலக மாட்டார் நம்மை அழைத்தவர் அவர் சத்தமாய் சொல்லுங்க அல்ல லூயா இரண்டு விதமான காணானுக்கு ஒன்று காணான் என்பது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் இரண்டாவது பரம காணான் என்பது பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதம் அல்லையிலுயா இந்த பூமியிலேயும் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கலாம் பரலோகத்திற்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியோடும் போகலாம் தேவனுடைய அழைப்பு அர்ப்பணிப்பு அது மேலானது இப்படி தான் நினைக்கிறாங்க ஆண்டவர் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சிச்சு அப்படிலாம் வச்சிருந்த முடியாதுன்னு நினைங்க நினைக்கிறவங்களுக்கு முன்னாடியெல்லாம் நினைக்கிற மாதிரிலாம் கர்த்தன்மை நடத்துவாரா நம்மை குறித்து ஆயிரம் பேர் நினச்சாலும் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க அல்ல இல்லையா இப்படி பேசிட்டாங்களே இப்படி செஞ்சிட்டாங்களே இப்படி நம்ம குரோதமாக சொல்லிட்டாங்களே பரப்புறாங்களே நம்மை அழைத்தவர் கத்தை நம்முடைய பயணம் என்ன காரணத்திற்காக தடைபடாது அது செங்கடலாக இருக்கட்டும் யோருதான் நதியாக இருக்கட்டும் அது எரிகோ கோட்டையாவாக இருக்கட்டும் பெரிய ராஜாக்களாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய ஸ்தோத்திரம் பீலையாம் போன்ற மக்கள் எழும்பட்டும் கூலிக்கு வேலை பார்க்குற ஊழியக்காரர்களாக இருக்கட்டும் கத்தை நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது அவருடைய கிருபை உங்கள் மீது இருக்குது அவருடைய வழி நடத்துதல் உங்களுக்கு இருக்கும் பயப்படவும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் நம்மை அழைத்தவர் கர்த்தர் அது சரியான ஆசீர்வாதத்திற்கு நேராய் கத்த உங்களை நடத்துவார் எத்தனை பேர் சொல்றீங்க அல்லையே லூயா சத்தமாய் சொல்லுங்க அல்லையே லூயா கத்திற்கு ஸ்தோத்திரம் இப்பொழுது இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் வாசிக்க கேட்போம் இப்ப வாசிங்க நான்காவது வசனம் ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும் படிக்கு நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கத்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் பாருங்கரத்துல அலைந்து திரிகிறார்கள் என்று சொன்னார்களோ வனாந்தரம் அல்லது கடல் எல்லாம் அவங்கள அடைச்சு போட்டதுன்னு சொன்னாங்களோ இப்போ சொன்னவனை பூரா கடினப்படுத்த கர்த்தர் இருக்கிறார் கை வைத்தாமின்னு சொல்லுங்கள் அலுவயா கடினப்படுத்த கர்த்தர் இருக்கிறார் நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம் இப்போ அவர் சொல்கிறார் கத்தர் எவன் உனக்கு உரதமாக வந்தானோ எவன் உன்னை அழிக்கலாம்னு நினச்சானோ யார் உனக்கு உரதமாக எழும்பினார்களோ அவங்கள அவங்களால் நான் மகிமைப்பட போகிறேன் கை வைத்து சொல்லுங்கள் அலிலூயா ஒன் நம்மளால் மகிமைப்படுகிற காரியம் ஒன்று ஏசையா நாற்பத்தி மூன்றில் நம்ம வாசிக்கிறோம் மூன்றாவது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் ஆ நாற்பத்தி ஒன்பது மன்னிக்கணும் இஸ்ரேவேலே நான் உன்னில் மகிம் நம்ம மகிமைப்படுத்துகிறோம் நமக்கு உரோதமாக எழும்புறவனை அழித்து அவங்க மூலமாக கர்த்தர் மகிமைப்படுகிறார் யாருக்கு உரோதமாக எழும்புகிறது யாருக்கு உரோதமான கிரிகள் யாரை அழிக்கலான்னு யாரை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணலான்னு பேசுகிறது கிரியை செய்ய நினைக்கிறது பரப்பி விடுறது இதெல்லாம் விசாசனுடைய வேலை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கு வராது என் கூட சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் மக்களுக்கும் ஒரு தீங்கும் வராது அல்லே லூயா ஸ்தோத்ரம் கடினப்படுத்த கர்த்தர் இருக்கிறார் நாம் அவங்கள ஒன்றும் செய்ய வேண்டாம் உனக்குரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமானாலும் அது வாய்க்காதை போகும் பார்வோன் என்பவன் ஸ்தோத்ரம் ராஜ் உலக ராஜ்யத்தின் முதல் ராஜ்யம் இந்த எகிப்தின் ராஜ்யம் அவனை கடவுளாக பார்த்தார்கள் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு உரோதமாக வந்தாலும் கடலில் வச்சு அழிச்சு போடுவார் கை வைத்து சொல்லுங்கள் அல்லே லூயா அல்லே லூயா ஒன்றுமெல்லாம் போடுற பாதியில் முங்கி பொண்ணுவார் ஒன்றும்லாம் பண்ணிடுவார் கவலைப்படாதீங்க இந்த காலத்தில் தான் இந்த காலங்களில் தான் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இப்பொழுது தான் நீங்கள் விசுவாசித்ததுக்கும் ஜெபித்ததுக்கும் ஆராதித்ததுக்கும் தொழுது கொண்டதற்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கத்தருங்களை நடத்துவார் எத்தனை பேர் சொல்கிறீங்க அல்ல லூயா கத்தருங்களை நடத்துவார் அதனால தான் நீங்கள் உண்மையாக இருங்க ஆராதிக்கிறதுல உண்மையாக இருங்க பாடுறதில் துதிக்கிறதுல ஜெபிக்கிறதுல ஆண்டவருக்காய் கொடுக்கறதுல உண்மையாக இருங்கன்னு இருங்கன்னு சொல்லுவதற்கு என்ன காரணம்னா இந்த காலக்கட்டத்தில் கத்தருங்களை நடத்துகிறதை நீங்கள் காண்பீர்கள் கைவித்து சொல்லுங்கள் அல்ல லூயா ஆமேன் எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமேன் உண்மையாக சொல்லுங்கள் சொல்கிறாங்க ஜனங்கள் போய் விட்டார்கள் என்று எகிப்தியன் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு ரோதமாய் பாருவனும் அவனுடைய ஊழிய காரணம் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இசிறவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள் அவன் தன் ரதத்தை பூட்டி ஜனங்களை கூட்டிக் கொண்டு கிளம்பி வர்றான் பாருங்க கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்தோத்ரம் இப்ப ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு நடுக்கம் வந்துருச்சு அவங்க பார்த்து சொல்றாங்க ஸ்தோத்ரம் பதினோராவது வசனம் அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்பிடிக்க எங்களை கொண்டு வந்தீர் நீர் எங்களை எகித்திருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன இதுதான் பிரச்சனை இன்றைக்கி அழைச்சது இல்ல அழைத்தது கற்றர் எத்தனை பேர் சொல்றீங்க எழுவியா அழைச்சது கற்றர் இப்படி முறுமுறுப்பும் அவநம்பிக்கையும் அவிசுவாசமும் சோர்வுகளையும் ஒரு மாதிரி பலவீனப்படுத்துகிற கலகப்படுத்துகிற கலக்கத்தை உண்டாக்குகிற வார்த்தைகள் மட்டும் நமக்குள்ள ஒரு நாள் இருக்கவே இருக்க வேண்டாம் அழைத்தவர் நடத்துவார் சாதாரணமாக பழமொழி சொல்லுவாங்க மரம் வச்சவங்க அதுக்கு தண்ணி ஊற்றுவாங்கன்னு பெத்த பிள்ளை யாராவது விடுவாங்களா தாய் தன் பாலகனை மறப்பாலோ அப்படியே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறேன் கையவை தாமன் சொல்லுங்கள் அழகா தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை தேவன் யார் நம்மை மறக்காதவர் நம்மை கைவிடாதவர் நம்முடைய தேவைகளை யாவற்றையும் சந்திக்கிறவர் இவ இந்த அவிசுவாசியும் அவநம்பிக்கையும் இந்த கலக்கத்தை ஏற்படுத்துகிற இந்த மக்கள் தான் யாரை கத்தரை பார்க்கறதுக்கு பதிலாக யாரை பார்த்துட்டாங்க மோசையை பார்த்துட்டாங்க இன்னைக்கு எந்த சூழ்நிலையானாலும் எந்த நிலையானாலும் நம்ம அழைச்சவரைத்தான் பார்க்கணுமே ஒளிய அக்கா அண்ணன் தம்பி மாமா மச்சா அந்த உலகத்தில் உள்ளவங்களை யாரும் பார்க்க வேண்டாம் என்னை அழைத்தவர் கத்தர் எத்தனை பேர் சொல்கிறீங்க அலை லூயா என்னை அழைத்தவர் கத்தர் யாரை நோக்கி பார்க்க வேண்டாம் என் ஸ்தாபனம் என்னுடைய தலைமை போதகர் அல்லது எங்கள் அக்கா மாமா யாரையும் பார்க்காதீங்க சந்தோஷமாக இருங்க மோசையை பார்த்ததுனால தான் அன்னைக்கு அவங்க முறுமுறுத்தாங்க கத்தரை பார்த்துருந்தா துதிச்சிருப்பாங்க கைவித்தாமின்னு சொல்லுங்க அலை லூயா என்னை நடத்துவார் என்னை பாதுகாப்பார் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருஷம் நாங்கள் சபை துவங்கினோம் அருகில் இருக்க திருவள்ளுவர் நகர் திருநகருக்கு பக்கத்தில் திருவள்ளுவர் நகர் பெர்மா காலனின்ற இடத்துல தான் ஊழியத்தை ஆரம்பித்தோம் அங்கே எழுபத்தஞ்சி ரூபா வாடகை ஆனால் எங்களுக்கு தான் நூற்றம்பது ரூபா வாடகை கொடுத்தாங்க ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பமாக இருந்தபடினால் எழுபத்தைந்து ரூபா வாடகையை நூற்றம்பது ரூபான்னு எங்களுக்கு கொடுத்தாங்க அந்த நூற்றம்பது ரூபா வாடகையை நாங்கள் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு யோசித்தோம் ஆனால் ஒன்று நம்மை அழைத்தவர் கர்த்தர் நம்மை நடத்துவார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒளியம் செய்வேன் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னைக்கு ஒரு போதம் கைவிட மாட்டார் என்போம் ஆச்சரியவிதமாய் நடத்தினார் அற்புதமாய் நடத்தினார் கிருபையாய் நடத்தினார் இன்றைக்கு நாங்கள் நினைத்தாலும் எங்களுக்கு அது இருக்கும் சிரிப்பு வராது அழுகையாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர்கள் ஆச்சரியமாய் நடத்தினார் அன்றைக்கு யாரையும் நம்பி நாங்கள் இல்லை கத்தரை நம்பி என்னுடைய மனைவி நேற்றைய தினத்தில் ஒரு சாட்சி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு சகோதரனும் ஒரு சகோதரிடத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க காரணம் எந்த சூழ்நிலையிலையும் கத்தர் எங்களை கைவிடவே இல்லை கத்தரே எங்களை நடத்தினார் இந்த காலவுடல் அன்புக்குரிய தேவ ஜனமே இந்த வார்த்தைகளை முகநூல் வாயிலாக இந்த நேரலையின் மூலமாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார் உங்களையோ உங்கள் குடும்பத்தின் மக்களையோ பிள்ளைகளையோ கத்தர் ஒருபோதும் கைவிடவே கைவிட மாட்டார் உன் நம்பிக்கை வீண் போக வேண்டாம் உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள் முறுமுறுப்பு ஏன் என்ற கேள்வி எதுவும் விடாதீங்க கடைசி நேரம் வரைக்கும் கத்தரையே நம்புங்க கைவிடவே கைவிட மாட்டார் கை வைத்தாமன் சொல்லுங்க அல்ல லூயா இந்த அவநம்பிக்கையும் அவிசுவாசம் உள்ள மக்கள் தான் வேதம் சொல்லுகிறது பத்தாவது வசனத்தில் பின்னால் வ எகிப்தியர் பின்னால் வருகிறதை அவர்கள் கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை க புத்திரர் கத்திர நோக்கி கூப்பிட்டார்கள் கூப்பிட்டு நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பன பண்ணினால் எங்களுக்கு இப்படி செய்வானேன் நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா எப்படி இருக்க சும்மா அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும் பன்னிரெண்டாவது வசனத்தில் சொல்லுகிறது கவனிங்க எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா சும்மா விட்டுவிடும் என்று சொன்னார்கள் நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் ஆண்டுடைய பிள்ளைகள் தயவுசெய்து பேசக்கூடாது அழைத்தவர் வனாந்திரத்தில் சாகடிப்பாரா அழைத்தவர் பத்து பேருக்கு முன்னாடி நம்மளை கைவிட்டுவாரா அழைத்தவர் நம்முடைய பிள்ளைகளை அழைய விட்டு விடுவாரா எங்கும் கைவிட மாட்டார் கத்தர் இது முதற்கொண்டு உங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்கிறவர் பிள்ளைகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற கத்தர் நீதிமானின் சிரஸ் மீது ஆசீர்வாதம் தங்கும் என்றார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்றார் கவலையே கவலைப்படாதீங்க சூழ்நிலைமை பயம் பின்னாடி எகிப்தியர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க பயம்தான் ஆனால் எகிப்தியனை கண்டு ஜனங்கள் பயந்தார்கள் கத்தரை கண்டு மோசே விசுவாசத்தோடு நின்றார் பாருங்க அல்லே லூயா அவர் சொல்றாரு பதிமூன்றாவது வசனம் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற யுக்திரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் சொல்லுங்க லூயா ஜனங்கள் யாரை பார்த்தார்கள் எகிப்தியரை பார்த்தார்கள் மோசே யாரை பார்த்தார் கத்தரை பார்த்தார் கை வைத்தாமன் சொல்லுங்க கத்தரை பார்த்த மோசே இன்றைக்கு ரட்சிப்பு வரும் இன்றைக்கு விடுதலை வரும் இன்றைக்கு அற்புதம் நடக்கும் இன்றைக்கு அதிசயம் நடக்கும் அதனால தான் ஒவ்வொரு நாள் இங்கே கத்தரை பாருங்க ஒவ்வொரு நாளும் கத்தரை தேடுங்க ஒவ்வொரு நாளும் கத்தருக்கு நன்றி கை கைவைத்தாமின் சொல்லுங்க அல்ல லூயா சிஸ்டர் பிரதர் நான் உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லலை உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்லுகிறேன் கத்தரை தேடினதற்கும் ஆண்டவரை துதித்ததற்கும் ஆராதித்ததற்கும் நீங்கள் தியாகத்தோடு கத்தருக்காய் கொடுத்ததை தேவன் மறக்கவில்லை சத்தமாய் சொல்லுங்க அல்ல லூயா நம்முடைய கிரைக்கு தக்க பலனை தருவார்ல நம்முடைய விசுவாசத்தின் பலனை நிச்சயம் அனுபவிக்க வைப்பார்ல எத்தனை பேர் சொல்றீங்க அல்ல லூயா ஆமே உண்மையை சொல்கிறேன் இவங்கெல்லாம் சூழங்காய் பார்த்தாங்க கடலை பார்க்குறாங்க மோசையை பார்க்குறாங்க எகிப்தரை பார்க்குறாங்க பயந்தார்கள் இப்போ மோசை கத்தரை பார்த்தபடி என்று நீங்கள் காண்கிற எகிப்தரை என்னை காண மாட்டீர்கள் பிரைசலாட் எப்படின்னு அவர் சொல்லலை செங்கடலை கத்தரை அழி நான் அவங்கள கொண்டு வந்து கடலில் அவங்கள பூரா கொண்டு வரேன்ப்பா அப்படின்னு மோசையை கத்தருக்கு சொன்னாரா இல்லை மோ கத்தர் மோசைக்கு சொன்னாரா சொல்லலைல்ல ஆனால் அவர் சொல்கிறார் பாருங்க நீங்கள் பார்க்க மாட்டீங்க அல் சொல்லுங்களேன் யார் உங்களை துரத்துனாங்களோ அவங்கள பார்க்க மாட்டீங்க எந்த பிரச்சனை உங்களை உங்களுக்கு நெருக்கினதோ அந்த பிரச்சனை இனி வராது எந்த எதற்காக பயப்பட்டீங்களோ இனி அந்த பயம் உங்களை விட்டு நீங்கும் சத்தமாய் சொல்லுங்க அல்ல இழுவியா அதுதான் கத்தரை பார்த்து அதுதான் வசனத்தை படித்து அதுதான் விசுவாசம் அதுதான் நம்பிக்கை பயப்படவே பயப்படாதீங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தர் உங்களோடு தான் இருக்கிறார் கூட சேர்ந்து இருதயத்தை கவி சொல்லுங்கள் கத்தர் எங்களோடு தான் இருக்கிறார் அல்லே லூயா யாராவது உங்கள் அருகில் இருப்பார்களானால் அவர்களுக்கு கை கொடுக்காம முகத்தை பார்த்து சொல்லுங்கள் உங்களோடு கத்தர் இருக்கிறார் அல்லே லூயா உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் சத்தமாய் சொல்லுங்கள் அல்லே லூயா இன்றைக்கு கத்தனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கவனிங்க ஆமேன் அவநம்பிக்கையும் அவிசுவாசமும் சோர்வுகளும் பயமும் நடுக்கமும் திகைப்பும் ஏன் வருகிறதுன்னா பின்னாடி துரத்தி வருகிற பார்வோன் முண்டாண்டி நிற்கிற செங்கடல் மோசை தான் இனி நீ கூப்பிட்டு வந்த இவங்கள்லாம் இந்த சூழ்நிலைகளாம் பார்த்த உடனே நாங்கள் அங்கேயே செத்துருக்கலாமே அங்கேயே அடிமைகளாக இருந்திருக்கலாமே இப்படி அவநம்பிக்கையாக பேசி அவசுவாசமாக பேச வச்சது எது சூழ்நிலைகளும் இந்த பயங்களும் தான் ஆனால் மோசை மாத்திரம் கர்த்தரை நோக்கி பார்த்து அவர் சொல்கிறாரு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் பதினான்கு நீங்கள் அந்த வார்த்தை சொல்லிட்டாங்களா சும்மா இருப்பீர்கள் லூயா இவங்க என்ன சொல்கிறாங்க பன்னிரெண்டாவது வசனத்தில் எங்களை சும்மா விட்டு விடும் அப்படின்னு சொன்னாங்கல்ல அதே மாதிரி மோச சொல்கிறாரு நீங்கள் சும்மா இங்கேயும் இருப்பீங்க கை வைத்தாமின்னு சொல்லுங்கள் அங்கே வேலை செஞ்சு வேலை செஞ்சு அடிமைத்தனமாக இருந்து வேதனையோட அவங்க கொடுக்குற அந்த உணவை திண்டுக்கிட்டு என்ன ஐயா என்ன கீரை அந்த கீரை பொமிட்டி கீரையும் வெள்ளரிக்காய் வெள்ளை பூண்டு இதுகளை திண்டுக்கிட்டு நாங்கள் அவங்களுக்கு அடிமைகளாக இருந்து போவோம் இங்கே கத்தருடைய வார்த்தை மோசம் சொல்கிறாரு எப்பா நீங்கள் இங்கே ஒன்றுமே செய்ய வேண்டாம் அலையிலா சொல்லுங்களேன் அலே லூயா ஒன்றுமே செய்ய வேண்டாம் இப்பையும் நம்ம ஆண்டு வந்த உடனே ஒன்றுமே செய்ய வேண்டாம் எத்தனை செஞ்சோம் முன்னாடி சொல்லுங்கள் லூயா எத்தனை செஞ்சீங்கன்னு யோசித்து பாருங்க சார் இங்கே இருந்தோம் என்னென்ன வேலை செஞ்சோம் எங்கெங்கே ஓடணும் என்னென்ன செஞ்சோம் கிறிஸ்துவை அறியாமல் இருக்கும்போது தேவனை தேடாமல் இருக்கும்பொழுது எங்கெங்கே ஓடணும் என்னென்ன செஞ்சோம் சொல்லுங்கள் நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்குறவங்க என்னென்ன செஞ்சீங்க யோசிங்க வெள்ளிக்கிழமையானா செவ்வாய்க்கிழமையானாலா எங்கெங்கே போனோம் என்னென்ன செஞ்சோம் இப்போ ஒன்று இருக்க வேணாம் சும்மா இருங்க என்னை அழைத்தவர் கர்த்தர் அவர் என்னை நடத்துவார்னு சும்மா இருங்க உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் ஆலே லூயா உங்களுக்காக ஏன் வார்த்தை கேட்டு வந்தங்கல்ல விசுவாசித்து நம்பி வந்தைங்கல்ல ஆண்டவரை தேடி வந்தைங்கல்ல ஆண்டவங்களை கைவிடுவாரா உங்களை பார்வன் கையில் விட்டு விடுவாரா மனாந்தரம் உங்களை அழிச்சிருமா இல்லை செங்கடுக்குள்ள தான் ஓடிப்போய் உங்களால் மாற்றி கொள்ள முடியுமா இல்லைங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க ஒரு வாய்ப்பு கொடுங்க சும்மா இருங்க துதிச்சுக்கிட்டே இருங்க பாடிக்கிட்டே இருங்க புகழ்ந்து கொண்டே இருங்க உங்களுக்கு உரோதமாக எழும்புகிற எந்த இதுவும் அது வாய்க்காதே போகும் என்ன ஆச்சா சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் சும்மா இருப்பீங்க கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஸ்தோத்திரம் ஒன்றையும் ஒன்று சொல்கிறாரு மோச இடத்துல அப்படின்னு மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் என்ன புறப்பட்டு போங்கள் என்று ஈசிரோவில் புத்திரருக்கு சொல்லுன்றார் அல்லே லூயா எப்படி போகிறது பா எப்படி போகிறது ஆனால் போங்கன்றார் அல்லே லூயா எப்படி போங்க போங்க எப்படி போகிறது செயிர் மலை தேச ரெண்டு பக்கம் பின்னாடி பார்வோம் முன்னாடி செங்கல் செங்கடல் போங்கன்னா எப்படி போகிறது அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க எந்த மோசை பார்த்து முறுமுறுத்தாங்களோ எந்த அழைச்சி வந்தவனை அசட்டை பண்ணாங்களோ இப்போ அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாரு நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை விடு அப்பொழுது இஸ்ரேல் புத்திர சமுத்திர நடவ எட்டாந்திரையிலே நடந்து போவார்கள் கை வைத்தாமன்னு சொல்லுங்கள் அலையலூயா நடந்து போவார்கள் எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க வெட்டாந்தரை செங்கடல் பிளக்கும் வெட்டாந்தரையாகும் நடந்து போவீர்கள் கை வைத்து சொல்லுங்க சொல்லுங்கள் அலை லூயா எது பிரச்சனையாக இருந்தது நினச்சிங்களோ அதுவே உங்களுக்கு வழியாக மாற்றி தருவார் ஐயா ஆமேன் சொல்லுங்கம்மா ஆமேன் அதுதான் எது முடியாதுன்னு நினச்சிங்களோ அதை முடிய செய்வார் எது நடக்காதுன்னு நினச்சிங்களோ அது நடக்க செய்வார் எது வராதுன்னு நினைச்சீங்களோ அதை வர செய்வார் கை சொல்லுங்க அல்ல லூயா கைவிடுவாருங்களாங்க அவர் வார்த்தையை நம்பித்தானே இஸ்ரேல் ஜனங்கள் போய்கிட்டு இருக்காங்க அவர் வார்த்தையை நம்புனவங்களுக்கு கடலவே வெட்டாந்தரையாய் மாற்றுவாரானால் ஆனால் கத்தர் உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சொல்ல மாட்டேங்களா மேன்னு ஆமேன் ஆலோ லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்போ ஒரு காரியத்தை வாசிக்க விரும்புகிறேன் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிங்க ம் அவர்களுக்கு ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரும் இருந்தது இஸ்ரவேலுக்கோ அது இரவை

மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாகவும் எகிப்தியர்களுக்கு அது இருளாகவும் இருந்தது ஆச்சரியம் பார்த்தீங்களா அல்ல இல்லையா அல்ல லூயா ஆமாம் நான் இதை விளக்க தேவையில்லை என்று நினைக்கிறேன் அத்துடைய ஜனமே இந்த அருமையான கால விடலை வார்த்தைகளை முடிப்பதற்கு முன்பாக ஓ அந்த கால விடலை கற்றுடைய வார்த்தையை கேட்பவர்கள் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் கத்தருடைய நடத்துதலை வனாந்திரத்திலே கண்டார்கள் ஆமேன் இந்த லாக்டவுன் காலத்தில் கத்தருங்களை நடத்துவதை காண்பீர்கள் இந்த நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு காலங்களிலே அல்லது இந்த சூழ்நிலையில் காலங்களிலே ஸ்தூத்திருந்த வருகையின் அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கத்தருடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் கத்தருங்களை நடத்தி கொண்டே போவார் சத்தமாய் சொல்லுங்கள் அலை ஆமேன்

கர்த்தர் அவர்களை பத்து வாதம் நடந்துச்சுல்ல அப்போயே புரிஞ்சுருக்கணும்ல கையை வைத்தாமின்னு சொல்லுங்க எப்போ எகித்தனுக்கு எப்போ அறிவு வருது பாருங்க என்னடா பத்து வாதம் நடந்திருக்க அவங்களுக்கு ஒத்தவாதம் கூட இல்லையேன்னு யார் நினச்சிருக்கணும் பார்வம் நினைச்சிருக்கணும்ல ஆமின்னு சொல்லுங்க அலை லூயா ஒருத்தர் கூட ஒரு தீங்கு வரலையே சும்மா காலத்துலேயாவது யாராவது ஒருத்தர் காய்ச்சல் வந்திருக்கோம் ஒரு மலை வந்திருக்கோம் ஏதாவது ஒன்று வந்திருக்கும் ஆனால் இப்போ கர்த்தர் காரியத்தை ஆரம்பித்த உடனே ஒரு தீங்கு வரலை கை வைத்து சொல்லுங்கள் அலை லூயா ஆமே அப்போ தான் அவன் நினைக்கிறேன் எங்கே கடலுக்குள்ளே நடு கடலுக்குள்ள நினைக்கிறேன் ஆஹா கத்தர் அவங்களுக்கு துணைன்னு இருக்கிறாரு பாவி எங்கே வந்து எப்போ வந்து மனம் திரும்புகிற எப்பப்பா உனக்கு பத்து வாதம் வந்துச்சுல உனக்கு அப்போ உனக்கு அறிவு இருச்சுல கத்தர் தான் உங்களை போயிட்டு வாங்கன்னு சொல்ல நீங்க போய் ஆராதனை நடத்துங்கன்னு அனுப்பி விட்டீங்கல்ல கத்தர் அவர்களோடு இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கள அப்போயே விட்டுற வேண்டியதானே அப்படியே மறுபடியும் மறுபடியும் தொந்தரவு பண்ணுற பிரேசரோடே லூயா மறுபடியும் மறுபடியும் தொந்தரவு பண்ண நடுக்கடல்ல தான் நிக்கணும் உனக்கு உருளை கலரும் கலருமா கலராதா எல்லாரும் அந்த காலத்துல நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல அப்பா உருளை கலண்டு போகும்பா அப்படின்னு வாங்க புட்டாணி தெரித்து போகும்பா அப்படின்னு வாங்க எனக்கு அதெல்லாம் விளங்கலை இப்போ தான் புரியுது பைபிள் படித்த உடனே உருளை கலண்டு போச்சு கை வைத்து சொல்லுங்கள்லே லூயா அழைச்சவனை அழைத்தவங்களை உங்களை என்னையும் எவன் பின்தொடரானோ சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து அவனுக்கு உருளை கலரும் அல்லையே லூயா ஆமேன் உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதை போகும் எவ்வளவு ரதம் எவ்வளவு குதிரை எவ்வளவு பலசாலிகள் எத்தனை படைகள் வந்தாலும் தெய்வ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதம் அது வாய்க்காதை போகும் ஹலோ லூயா வேதம் சொல்லுகிற இருபத்தி போதுன்னு நினைக்கிறேன் இருபத்தி எட்டு Hey eh. ரதங்களையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை புத்தரரோ நடுவாக நடந்து போனார்கள் அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு பதிலாக நின்றது இவ்தமாய் கத்தர் நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார் கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள்

நடுக்கடலில் வந்துக்கிட்டு யோசிக்கிறேன் ஆஹா அவர்களோட கர்த்தர் இருக்கிறார் ஏன்பா பத்து வாதம் நடக்கும்போது தெரியலை இன்னைக்கு நிறைய மக்களுக்கு புரியலை கத்தர் நம்மளை கொண்டே போவார் எல்லாரும் கை வைத்து ஏன் கூட சொல்லுங்கள் என்னைய கர்த்தர் நடத்துவார் அது என்ன காலம் என்ன சொல்லணும் கற்றுங்களை நடத்துவார் எல்லாரும் க கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்கள் அல்ல இல்லையா ஆமேன் இப்பொழுது வாசிங்க பார்க்கலாம் பதினேழு முப்பத்தி ஒன்று ஆ கத்தர் எய்தேரில் செய்த அந்த மகத்தான கிரிகளை கிரி இஸ்ரவேல் கண்டார்கள் அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசையினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் கை வைத்து சொல்லுங்க அல்ல லூயா விசுவாசம் வைத்தார்கள் ஆமேன் கத்தரிடத்திலையும் கத்தருடைய ஊழியக்காரிடத்திலையும் விசுவாசம் வைத்தார்கள் எவ்வளோ பெரிய தேசம் ராஜ்ஜியத்தின் முதல் ராஜ்யம் பார்வோன் கடவுள் என்று சொன்னவங்க அழிச்சு புறலான்னு என்னன்னுவிங்க தேசம் அப்படி அவங்களுக்கு வனாந்திரத்தில் தெரிகிறாங்க அவ்வளோதான் ஒன்றும் இல்லைன்னு போனவங்களுக்கு முன்னாடியெல்லாம் உங்களை அற்புதமாய் நடத்துவார் உங்களை அதிசயமாய் காப்பாற்றுவார் உங்களை அதிசயமாய் நடத்தி வருவார் கை வைத்து சொல்லுங்கள் அலை லூயா அப்போ ஆரம்பித்தார் பாருங்களேன் நம்ம மக்கள் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க கை வைத்து சொல்லுங்கள் அலை லூயா அதான் துதியின் பாடல் நீங்கள் இன்னையிலேருந்து துதியின் பாடலை பாடுங்கள் அற்புதமாய் நடத்தி வந்ததற்காக எத்தனை பேர் சொல்கிறீங்க அலை லூயா வாய்க்காதே போகும் இன்னும் ஒரு காரிய சம்பவத்தை சொல்கிறேன் இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் அப்போ ச நடவடிக்கைகள் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது அதை வாசித்து முடிக்கலாம் உங்களுக்கு ரோதமாக எழும்புகிறேன் எந்த இதை வாய்க்காதே போகும் நாங்கள் தப்பி தப்பிக்க கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் அந்த தீவின் பேர் மெழித்தா என்று அறிந்தோம் அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள் பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டவனுடைய கையை கவ்விக்கொண்டது விசப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷர் கொலை பாதகன் இதற்கு சந்தேகமில்லை இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் இவன் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் நான் இந்த சம்பவத்தை யோசித்து பாருங்க அவங்க முதல்லாம் நல்லா வரவேற்றாங்க சந்தோஷமாக இருந்தாங்க அன்புக்கு இருந்தாங்க எல்லாம் அந்தது ஆனால் இப்போ பவுல் அந்த விறகு எடுத்து போடும்போது பாம்பு கவி தொங்குது இப்போ பிடிச்சிட்டாங்க என்ன தெரியுமா இவன் கடல் கடந்து வந்தான் ஆ போகலையே அப்படி சொன்னா சொன்னனா சொல்லுங்களா தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை நான் இப்படி சொல்லுவேன் கிறிஸ்தவத்திலையும் போய் சேர்ந்தாங்க அங்கேயும் இப்படி தாடா இருக்காங்க அப்படி நம்மளை நினைப்பாங்க ஆனா அவங்க கண்ணுக்கு முன்னாடி தில்லா வாழ்ந்துகிட்டு இருப்போம் எத்தனை பேர் சொல்றீங்க லூயா ஆ மேன் அலையலூயா நாங்க அன்றவரே நாங்க சோத்திரன்றாங்க பிரைசலாடுந்தாங்க அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா இப்போ இன்னும் அப்படித்தான் இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க கண்ணுக்கு முன்னாடி பாம்பு தொங்கலாம் ஆ ஒரு தீங்கும் வராது கைவித்து சொல்லுங்கள் அல்ல ஆச்சரியமானது நடந்த சம்பவத்தை பாருங்க ஆச்சரியமானது ஸ்தோத்திரம் பூச்சியை தீயிலே உதறி போட்டு அவங்களுக்கு பாம்பு இவனுக்கு பூச்சி அல் சொல்ல மாட்டேன்றிங்களா இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க பூச்சி போகுது அப்படின்வாங்க அவங்களுக்கு என்னவா என்ன பாம்பு விரியன் பாம்பு இவனுக்கு என்ன எல்லாம் பூச்சி மாதிரி அடிச்சு தள்ளி விட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதன் சொல்லுங்க பாக்கலாம் கையோய்தான் ஒரு தீங்கு வராதுங்க வரல ஏன் உனக்கு ரோதமாக எலும்புகிற எந்த ஆயுதமும் நான் நினைக்கிறேன் இப்படி கூட அணுகாதுபடி கத்த செய்வார் காரியம் என்ன தெரியுமா அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தா இப்படித்தான் நினைச்சுக்கிட்டே இருக்கான் சடுதியில விழுவேன் செத்து போவேன் பாம்பு கடிச்சிருச்சு இப்படி போயிருச்சு வச்சிருச்சுன்னு இப்படியெல்லாம் நினைக்க தோணுது மக்கள் பாருங்களேன் இந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா மூளை இம்பிட்டு கொண்டு மூளையை வச்சுக்கிட்டு மூணு கிலோமீட்டருக்கு யோசிக்கிறது மொத்தமே இம்பிட்டு மூளை தாங்க அதில் ஏன் எங்களை போட்டு இம்பிட்டு யோசிக்கிறீங்க அப்படி பார்க்குறாங்க வீக்கம் கண்டு போகும் கடிச்சு பிரித்து விச பாம்பு விரியன் பாம்பு கடிச்சு பிரித்து வீக்கம் கண்டுவான் செத்து போவேன் அடாடா அடாடா சே இதெல்லாம் தேவையாப்பா அதாவது என்ன அப்படி பார்த்துட்டு முடிவதையும் போக மாட்டாங்க வேலைக்கு நேரம் ஆகும் ஆனாலும் அதை பார்க்காம போக மாட்டான் இல்லையே லூயா என்ன பண்ண அவங்க காரியத்தில் இருக்காங்களே இல்லையோ அடுத்தவன் காரியத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க என்ன ஆக போதோ ஏதாக போகுது இப்படி செய்ய போறாங்களே இப்படி நடந்துருச்சே வைக்க போகுதே நான் சொல்லுங்கள் சொல்றாங்க வீக்கம் கண்டுருவான் பாம்பு கடிச்சி பிடிச்சி விரியவன் கண்டுபிடிச்சி பழி வரலை அவன் அப்படியாகி போச்சு இன்னும் அவனை விடலை இப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்கள் உங்களுக்கு குறித்து என்ன குறித்து அப்படி யோசிப்பாங்க என்ன செய்ய போகிறாங்க பொம்பளை பிள்ளை வச்சுருக்கிறாங்களே நம்மளை தேடி வருவாங்க அவளை இப்போ சாப்பாடுக்கு என்ன செய்ய போறாங்க அல்லது பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போறாங்க ஏங்க அற்புதமாக நடத்துவாருங்க சத்தமாக சொல்லுங்கள் அலை லூயா இன்னும் நீங்கள் வர 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 விருத்தி அடைவீங்க பெலிஸ்தீர்கள் பொறாமை கொண்டு கொண்டுட்டு போகிறேன் இருச்சலை அடைஞ்சிட்டு போகிறேன் போட போட்டுட்டு போகிறேன் ஈசாக்கு என்ன சாதாரண ஐட்டாரா ஈசாக்கு கத்தருடைய பிள்ளைங்க கை வைத்தாமின்னு சொல்லுங்கள் நீங்களும் நான் யாருங்க கத்தருடைய பிள்ளைங்க எவன் பொறாமப்பட்டதுனால சரி இங்கேவா ஜீவன்ராஜ் இவங்கெல்லாம் பொறாமப்படுறேன் அதனால் உனக்கு ஆசீர்வாதம் நான் குறைக்கலாம்னு நினைக்கிறேன் எல்லாம் யாரு பொறாமப்படுறவங்க என்ன அலையை சொல்ல மாட்டேன்றீங்க பிரைஸ் அலாட் பொறாமப்படுறவங்க ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆசிர்வதிக்க கர்த்தர் இருக்கிறாரு கை வைத்தாமின்னு சொல்லுங்க அல லூயா ஆமேன் நீங்கள் மா நீங்க மட்டும் கர்த்தருக்கு மட்டும் உண்மையா இருங்க இதை வார்த்தையை தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆராதிக்கிறதுல துதிக்கிறதுல பாடுகிறதுல ஒளிய செய்யறதுல வசனத்தை தியானிக்கிறதுல விசுவாசத்துல நம்பிக்கிறதுல கர்த்தருக்கு கொடுக்கறதுல உண்மையா இருந்து பாருங்க கர்த்தருடைய நடத்துதல நீங்க பார்ப்பீங்க சொல்லுங்கல்ல லூயா இவங்க நினைப்ப பாருங்க வீக்கம் கண்டு சடுதியில் விழுந்து சாவான் என்று அப்படித்தான் இதுவரை செத்துருப்பாங்க அப்படித்தானா பிரியன் பாம்பு கடிச்சம்பற அப்படித்தான் செத்து இருப்பான் இவனும் அப்படி செத்துப்பாங்க நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம் அவனுக்கு வேற வேலையே இல்லை ஒட்டு மொத்தம் மக்கள் இவன் எப்படா சாங்கானு ஒட்டு மொத்தம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏ ஊரை கூட்டிட்டு வந்து எங்களை இன்னும் அரை மணி நேரம் இன்னும் ஆறு நாள் கூட குறு 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 பார்த்துக்கிட்டே இருக்கா எங்களுக்கு ஒரு தீங்கு வராது கை வைத்து சொல்லுங்கல்ல இழுவா எங்களை மட்டும் ஒரு கண்ணுல பார்த்தா சொல்றாங்க சார் அவன் ஒரு கண்ணு பார்த்தா நான் சொல்றேன் கவுண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு கவுண்டராக ஸ்டார்ட் ஆயிடுச்சின்னு அர்த்தம் அவனுக்கு பார்வை கம்மியாயிரும் ஒரு மாதிரி நம்மளாக இருக்கும் ஒரு மாதிரி தீங்கு செய்ய நினச்சேன் மூளையினுடைய வளர்ச்சியினுடைய அளவு குன்றிக்கிட்டே இருக்கும் நமக்கு விரோதமாக ஒருத்தன் பேச ஆரம்பித்தேன் அவனுக்கு வந்து ஆயில் குறைய போகுதுன்னு அர்த்தம் இதெல்லாம் நான் சொல்கிறது உண்மை கைவித்தாமேன்னு சொல்லுங்கள் அல்ல லூயா கற்றுக்கு சோத்திரம் நிறையா பேர் ஃபஸ்ட்டு அவங்க கண்ணீர் பட்டுருவோம் சரி அதுக்கு பூசணிக்காயை வாங்கிட்டு வந்து ஆ இல்லைன்னா கருப்பு பானையை வாங்கிட்டு வந்து சரி கரும் புள்ளியா வச்சு வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட்டு அதை தொங்க விட்டு இதை தொங்க விட்டு எதையும் தொங்கன்னா ஏசு ரத்தம் தொங்கிக்கிட்டு இருக்கு கை வைத்தாமேன்னு சொல்லுங்க ஆமேன் கத்தருடைய பிள்ளைகள் ஒண்ணுக்கும் பயப்பட வேண்டாம் ஏசு ரத்தம் உங்க மேல இருக்கு உங்க பிள்ளைகள் மீது இருக்குது பயணத்தில் இருக்கு தேவனுடைய பாதுகாப்பு கார் ஓட்டும் போது கத்தருடைய ரத்தம் இல்லையா போய்கிட்டு இருக்கு ஆமேன் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு இருப்பாரியா கார் ஓட்டும் போது டூ வீலர் ஓட்டும் போது கத்தரில் இருக்கிறாரு அவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் கை வைத்தாமே சொல்லுங்க அலை லூயா ஆமே சர்வலமில தெய்வன் கூட இருப்பாரியா பார்த்தாங்க அவன் இந்த பூச்சிய தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்ட போது வேறு சிந்தையாகி தேவன் என்று சொல்லி கொண்டார்கள் அவன் சிந்தையும் அவனும் அவன் எண்ணமும் அவங்களும் அவங்களுடைய புத்தியும் அவங்க சொல்லுவாங்கல்ல நான் உங்களும் யாரும் சொல்ல அது வந்து நமக்கு விரோதமாக நிற்கிறீங்க இருப்பாங்க அவன் பிடிச்சிருச்சு இந்த பூத்தி இருக்குமா அந்த பாம்பு கடிச்சிருச்சு வீக்கம் கண்டு செத்து போவேன் அவன் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் பார்த்தாலும் பரவாயில்லை ஆட்ட தூக்கி ஏதாவது செஞ்சாலும் பரவாயில்ல வெகு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரே வேலையாக இருந்திருப்பாங்க இல்லைங்களா ஒரே வேலையா ஒரு சும்மா நாள் பார்ப்பாங்க ஏன்னா ஒருத்தன் செய்யல ஆக்சிடென்ட் ஆகி அவள் கிடந்தான்னா அவனை வீடியோ எடுக்கிறதும் அவனை ஃபோட்டோ எடுக்கிறது அவனுக்கு காப்பாற்றிருக்க தான் வழி பண்ண மாட்டாம அவனோட செல்ஃபி எடுக்கிறது அவனோட ஃபோட்டோ எடுக்கிறதும் என்னத்துக்கு இல்லைன்னா ஏதாவது செதரிச்சுன்னா அதை தூக்கி வச்சு கையில் வச்சுக்கிட்டு இதை போல ஒரு கேவலமான செய்தி ஒன்றும் இல்லை மக்களுக்கு உதவி செய்யவே கர்த்தவங்களை என்னை வைத்திருக்கிறார் கை வைத்தாமேன்னு சொல்லுங்கள் லலு அவங்க நேரம் பார்த்தான் ஒன்று நடக்கலை நடந்தால் அவங்க அடுத்து பாருங்களேன் அவங்களுடைய எண்ணம் என்ன ஆயிருச்சான் மாறிக்கிருச்சான் மாறிட்டு வேறு சிந்தையாகி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இவன் தேவன் தேவன் அப்படின்னு கை வைத்து சொல்லுங்க அலை லூயா இவன் தேவன் என்று எல்லாரும் சொல்லுங்க அல்ல லூயா அப்ப நீங்கள நானும் நம்முடைய விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது தேவன் நம்மை பாதுகாப்பார் நம்மை தேவன் என்று சொல்கிறாங்களோ இல்லையோ நம்மளை யாராக பார்ப்பாங்க தேவனுடைய பிள்ளையாக பார்ப்பாங்க கை வைத்தாமன்னு சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்க அல்ல லூயா முடிச்சிட்டேன் முடிச்சிட்டேன் இப்பொழுது என்ன நடக்குது பாருங்க ஸ்தோத்ரம் தீவுக்கு முதலாளியாகிய ஆகிய என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு மூன்று நாட்கள் பட்சமாய் விசாரித்தான் தகப்பன் ஜரத்தினாலும் ரத்த வேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான் எங்கிட்ட ஒரு வேலைய ஊழியக்காரனுக்கு கத்தர் வச்சிருப்பாரு கை வைத்தாமேன்னு சொல்லுங்களேன் அல்ல ஒரு வேலைக்கா அங்க ஒருத்தன் அந்த புபிலியினுடைய

சரிதியாக விழுந்து எந்த மனுஷன் செத்துப்போவே நினைச்சாங்களோ இப்போ அதே கையை குணமாக்குது கையை வைத்து சொல்லுங்கள்ல லூயா ஆமேன் அப்போ உங்கள் கையை எப்படிப்பட்ட கையின்னு பாருங்கள் அல் சொல்ல மாட்டேன்றீங்களா நீங்கள் தான் உங்கள் கையை பார்த்தீங்கடா இப்படின்றீங்க உங்கள் கை ஆசீர்வதிக்கப்பட்ட கை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் நீங்கள் விரும்பினதெல்லாம் நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நிறைவேறும் எங்கூட ஆமேன் சொல்லுங்கள் அல்ல லூயா கத்தர் எல்லா காரியத்தையும் நிறைவேற்றுவார் சொல்லி அவன் மேல் கை வைத்து அவனை

உங்களுக்கு ரோதமாய் சேனைகளை எழும்பினாலும் பார்வோன் போன்ற பெரிய ராஜ்யமே எழும்பினாலும் ஒரு தீங்கும் ஒரு பொலாப்பும் வராது ஆலே லூயா கத்த ஸ்தோத்திரம் நிச்சயமாகவே விரியன் பாம்பின் மேலும் நட பால சிங்கத்தையும் மிதித்து போடுவாய் எல்லாரும் சொல்லுங்கள் மிதித்து போடுவாய் உதறி போடுவாய் ஒன்றும் இல்லாமல் செய்வா அதான் கத்தை நம்மோடு இருக்கிறது என்னுடைய அடையாளம் தலைவனைக்கு ஜோம் பண்ணுமா பாதியிலே என்னுடைய பிரசங்கத்தை முடிக்கிறேன் ஆனாலும் கத்தர் உங்களோடு இருப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து லாக்டவுன் காலம் ஒருவேளை நீங்கள் இந்த காலங்களில் ரொம்ப கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க மோசை சொன்னார் நிலைக்கால்களில் அந்த ஆட்டுக்குடி ரத்தத்தை பூசிட்டு வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னாரு அதனால் அதெல்லாம் ஆலோசனைகள் தான் ஸ்தோத்திரம் தயவு செய்து ஆனுடைய பிள்ளைகள் கவனமாக இருங்க வீட்டுக்குள்ளே இருங்க கொஞ்சம் யாரிடத்துலையும் உணர்ச்சி வசப்பட்டு கை கொடுத்து குளிக்கிறாதீங்க அல்லையை சொல்லுங்களேன் சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியோடு இருங்க மனநிறைவோடுங்க நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இருங்க ஜாமான் எல்லாம் எதெது வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கி சேமித்து வச்சுக்கொள்ளுங்கள் கர்த்தவங்களோடு இருப்பார் ஒரு தீங்கும் ஒரு பொலாம் வராது ஆனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்கிறோம் கத்தவங்களோடு இருப்பாராக கர்த்தருடைய ஆசீர்வாதம் தலை வணங்கி ஜபம் செய்வோம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் எங்கள் மகா இறக்கமும் அன்பு நிறைந்த ஆண்டுவரே பரலோகத்தின் தெய்வமே உமை நோக்கி பார்க்கிறோம் இந்த காலவடலுக்கு கத்தராகிய தெய்வனே உனக்கு உரமாய் எழும்புகிற எந்தாய் வாய்க்காதை போகும் வார்த்தையின்படியே மூசைக்கும் இஸ்ரோவில் ஜனங்களுக்கு உரதமாய் எழும்பின பார்வனுடைய சேனையும் செங்கடலில் அழித்தொழித்து இசிறுவையில் ஜனங்களை காப்பாற்றி இரட்சித்து சந்தோஷமாய் காணானை நோக்கி பிரயாணப்படச் செய்த வைத்தவரே அவளுக்கு விரியன் பாம்பு கடித்து வீக்கம் கண்டு செத்து போவான் என்ற சிந்தையில் நினைத்தவர்களுடைய சிந்தையை மாற்றி இவன் தேவன் என்ற சிந்தையை கொண்டு வர வைத்தவரே உம்முடைய பிள்ளைகள் உடன் இருக்கிறீர் என்ற அந்த நல்ல சிந்தையோடு மக்களுக்கு உரோதமாய் தேவ ஜனத்துக்கு உரோதமாய் எழும்பினவர்களுடைய சிந்தையும் மாறட்டும் ஒருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுமா சீர்வதையும் அனைத்து தேவைகளை சந்தித்து கிருபையாய் நடத்த வேண்டும் என்று எங்களாண்டு மீட்பெருமாகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமேனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல விவகாரங்களையும் வரவாதே என்னுடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியதே என்னுடைய அன்பும் பரிசுத்த தூய ஆவியானுடைய வழிநடத்தலும் பாதுகாப்பும் இன்றும் இன்றும் சதா காலமோடும் சகல பரிசுத்தனுடன் ஆனுடைய வருமட்டும் நிலைத்திருப்பதாக ஆமேன் சமாதானத்துடனே போய் வாருங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவாராக ஆமேன்